Dear students, உலர்கனிகள் பற்றி படிக்கலாம். தனிக்கனியானது இரண்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது, சதைக்கனி மற்றும் உலர்கனிகள். சதைக்கனியில் கனித்தோலானது சதைப்பற்றுடன் காணப்படும், ஆனால் உலர்கனியில் கனித்தோலானது உலர்ந்து காணப்படுகிறது. இங்கு வெளித்தோல், நடுத்தோல், உட்தோல் என்ற வேறுபாடு கிடையாது. உலர்கனிகள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன: உலர் வெடிக்கனி, உலர் வெடியாக்கனி மற்றும் பிளவுரு கனி. உலர் வெடிக்கனியின் வகைகள். உலர் வெடிக்கனி என்றால் என்ன? இந்த கனியானது முதிர்ச்சியடையும் போது கனித்தோல் வெடித்து விதைகளை வெளியேற்றுகிறது. இதனுடைய வகைகள்: ஒருபுற வெடிக்கனி, இருபுற வெடிக்கனி, சிலிக்குவா, சிலிக்குலா மற்றும் வெடிக்கனி. வெடிக்கனியில் பல்வேறு வகைகள் உள்ளன: தடுப்பு சுவர் வழி வெடிக்கனி, அரை வழி வெடிக்கனி, சுவர் பிரி வெடிக்கனி, துளை வழி வெடிக்கனி, டென்டிசைடல் மற்றும் சுற்றுவட்ட வெடிக்கனி. முதலில் ஒருபுற வெடிக்கனி. இவ்வகை கனிகள் மேல்மட்ட சூலகப்பையின் ஒரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகிறது. இந்த கனியில் பார்க்கும்போது அந்த கனித்தோல் ஒரு புறம் மட்டும் வெடிக்கிறது, அதாவது ஒரே ஒரு விளிம்பு மட்டும் வெடித்து அந்த விதைகளை வெளியேற்றுகிறது. எடுத்துக்காட்டு கலோட்ரோபிஸ் இருக்கு. அடுத்ததாக இருபுற வெடிக்கனி. ஒருபுற வெடிக்கனினா ஒரே ஒரு விளிம்பு மட்டும் வெடிக்கிறது, ஆனால் இருபுற வெடிக்கனினா ரெண்டு விளிம்பு பகுதிகளும் வெடிக்கின்றன. இந்த கனியும் மேல்மட்ட சூலகப்பையின் ஒரு சூலக இலை சூலகத்திலிருந்து தான் தோன்றுகிறது. அதாவது ரெண்டுமே மேல்மட்ட சூலகப்பை தான், ஒரே சூலக இலை தான். இங்கு ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு விளிம்புகளும் வெடித்து, அதாவது இந்த பகுதியும் இந்த விளிம்பும் வெடித்து விதைகளை வெளியேற்றுகிறது. எடுத்துக்காட்டு பைசம். அடுத்தது சிலிக்குவா. இந்த கனியும் மேல்மட்ட சூலகப்பையின், ஆனால் எத்தனை சூலக இலை, இரு சூலக இலை சூலகத்திலிருந்து உருவாகிறது. இது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு அறை தான் இருக்கும். பிறகு ஒரு பொய் தடுப்பு சுவர் தோன்றுவதனால அது ஈரறை பெற்று தோற்றமளிக்கும். அதாவது இந்த கனி இரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகிறது, இருந்தாலும் அது எத்தனை அறையை தான் கொண்டிருக்கும்? முதலில் ஒரே ஒரு அறை தான் கொண்டிருக்கும், ஆனால் மிடில் ஒரு பொய் தடுப்பு சுவர். இந்த மாதிரி ஒரு பொய் தடுப்பு சுவர் தோன்றுவதால் அது ரெண்டு அறை உடையதாக தோற்றமளிக்கும். ஸோ ரெண்டு இணைப்புகளும் வெடித்து அந்த பொய் சுவர் இருக்கு இல்லையா, அந்த தடுப்பு சுவர், அந்த தடுப்பு சுவரில் தான் விதைகள் ஒட்டி இருக்கும். எடுத்துக்காட்டு பிராசிக்கா. அடுத்ததாக சிலிக்குலா. இக்கனி சிலிக்குவா கனியின் ஒரு மாறுபட்ட அமைப்பு. ஆனால் சிலிக்குவா கனி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இவ்வகை கனியானது குட்டையாகவும் அகன்றும் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு கேப்சல்லா. அடுத்தது வெடிக்கனி. வெடிக்கனிகள் மேல்மட்ட சூலக பையிலிருந்து உருவாகிறது. இங்கு சூலக இலைகள் பல காணப்படுகின்றன. அந்த கனிகள் வெடியுறும் வகையின் அடிப்படையில் பல்வேறு துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதலில் தடுப்பு சுவர் வழி வெடிக்கனி. அதாவது இந்த கனியானது அந்த கனித்தோலின் தடுப்பு சுவர் வழியாக வெடிப்பு ஏற்படுகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான்கு சூழ்நிலைகள் வரைந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் இணைந்திருக்கும், ஆனால் இந்த சூழ்நிலைகள் இணைந்திருக்கிற இந்த தடுப்பு சுவர் தான் இது. அந்த தடுப்பு சுவர் வழியாக உடைந்திருக்கிறது. இந்த உடைந்த கனி பகுதிகள் அந்த தடுப்பு சுவர்லேயே எப்படி இருக்கும், ஒட்டி காணப்படுகின்றன. அடுத்ததாக அரை வழி வெடிக்கனி. அதாவது இங்கு எப்படி வெடித்திருக்குன்னா, எடுத்துக்காட்டு வெண்டை. வெண்டையில் ஐந்து சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஐந்து சூழ்நிலைகளும் இணைந்து காணப்படும். இந்த இணைந்து காணப்படும், இது ஒரு சூலக அறை, இது ஒரு சூலக அறை, இது ஒரு சூலக அறை. இந்த சூலக அறையின் மையத்தில் வெடிக்கிறது. இதுதானது அரை வழி வெடிக்கனி. உடைந்த கனிப்பகுதிகள் தடுப்பு சுவருடன் ஒட்டியே காணப்படும். அடுத்ததாக சுவர் பிரி வெடிக்கனி. இக்கனியில்
கனித்தோல் தடுப்பு சுவர் வெடித்து கனி சுவர் முற்றிலும் அகன்று விதைகள் மையாச்சில் ஒட்டி காணப்படும். அதாவது இந்த கனியில இந்த தடுப்பு சுவர் வெடிக்கிறது, இந்த கனி சுவர் மொத்தமா அகன்றாச்சு, அகன்று அந்த விதைகள் எங்க ஒட்டி இருக்கு, அந்த கனி சுவரோட போகல, இந்த விதைகள் மைய அச்சில் ஒட்டி காணப்படுகிறது. இதுதான் சுவர் பெரி வெடிக்கனி, எடுத்துக்காட்டு டெட்ரா ஓமத்தே. அடுத்தது துளை வழி வெடிக்கனி. இக்கனிகள் அந்த கனியோட நுனி துளைகளின் மூலம் வெடிக்கின்றன, எடுத்துக்காட்டு பப்பாவர். டென்டிசைடல்னா என்னதுன்னா இவ்வகை கனிகள் இந்த மேற்பகுதியில இந்த பல் போன்ற அமைப்புகளாக வெடிக்கின்றன. இந்த பல் போன்ற அமைப்புகளாக மேற்பகுதியில வெடிக்குது, வெடித்து விதைகளை வெளியேற்றுகிறது. இதுதான் டென்டிசைடல். அடுத்தது சுற்றுவட்ட வெடிக்கனி. சுற்றுவட்ட வெடிக்கனினா இக்கனியின் சுவர் குறுக்காக வெடிப்பதால், அதாவது இந்த இது ஒரு கனினா இந்த கனியோட சுவர் இப்படி குறுக்காக வெடிப்பதால் அந்த மேல் பகுதி பிரிந்து ஒரு மூடி அல்லது ஓபர்குலம் போன்று காணப்படும். இதுதான் அந்த மூடி. ஸோ இதுதான் சுற்றுவட்ட வெடிக்கனி. அந்த சுற்றுப்பகுதி அப்படியே வெடித்து ஒரு மூடி போன்று பிரிந்து போகிறது. ஸோ இப்படி விதைகளை வெளியேற்றுகிறது. இதுதான் சுற்றுவட்ட வெடிக்கனி. அடுத்தது உலர் வெடியா கனி. உலர் வெடியா கனியின் வகைகள். உலர் வெடியா கனினா என்னதுன்னா இவ்வகை கனியானது அந்த கனி முதிர்ச்சியற்ற பிறகும் அந்த கனித்தோல் வெடிப்பதில்லை. இவைகள் உரை ஒட்டா வெடியா கனி, புள்ளி மருவு வெடியா கனி, உரை ஒட்டிய வெடியா கனி, கொட்டை கனி, சிறகுடை கனி, தளர் உரை வெடியா கனி. உலர் வெடியா கனியில் முதலில் உரை ஒட்டா வெடியா கனி. ஏன் இதை உரை ஒட்டா வெடியா கனி என்கிறோம்? இந்த கனியின் சுவர் விதை உரையுடன் இணையாமல் காணப்படும், எடுத்துக்காட்டு கிளைமேட்டிஸ். இந்த கனியானது மேல்மட்ட சூலகப்பையிலிருந்து தோன்றுகிறது, ஓர் அறை கொண்ட சூலகப்பையிலிருந்து தோன்றுகிறது. ஒரே ஒரு விதை கொண்ட உலர் கனியாகும், பொதுவாக இணையாத சூலக இலையிலிருந்து தோன்றுகிறது. புள்ளி மருவு வெடியா கனி. இந்த கனி கீழ்மட்ட சூலகப்பையின் இரு சூலக இலை சூலகத்திலிருந்து உருவாகிறது. இது ஒரே ஒரு விதையை பெற்றுள்ள உலர்கனியாகும். ஏன் இதை புள்ளி மருவு வெடியா கனி என்கிறோம்னா இங்கு புள்ளிகள் மருவி இந்த மாதிரி செதில் அல்லது தூவி போன்ற அமைப்புகளாக காணப்படுகின்றன, எடுத்துக்காட்டு ட்ரைடர். உரை ஒட்டிய வெடியா கனி. இந்த கனியும் ஒரே ஒரு விதை கொண்ட வெடியா கனியாகும். இது ஒரு சூலக இலை சூலகத்தின் மேல்மட்ட சூலகப்பையிலிருந்து தோன்றுகிறது. ஒரே ஒரு சூலக இலையால் ஆன சூலகப்பையிலிருந்து உருவாகும். இங்கு கனித்தோலும் விதையும் பிரித்தறிய முடியாத வண்ணம் நெருக்கமாக அமைந்துள்ளன. அதுதான் உரை ஒட்டியது. உரை ஒட்டியதுனானது கனித்தோலும் விதையும் நம்மால பிரிக்க முடியாது, நெருக்கமாக அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு ஒரைசா, நெல், ட்ரிட்டிகம், கோதுமை. கொட்டைக்கனி. கொட்டைக்கனினா இந்த கனி பல சூலக இலைகள் இணைந்து மேல்மட்ட சூலக பையிலிருந்து தோன்றும் கனியாகும். இங்கு நாம் உண்ணும் பகுதி அந்த மலரின் காம்பு பகுதி தான் இந்த மாதிரி அகன்று உண்ணும் பகுதியாக மாறுகிறது. ஆனால் உண்மையான கனி இதுதான், இந்த பகுதி தான் எனது உண்மையான கனி. இந்த கனி தோல் கடினமாக கட்டைத்தன்மை அல்லது எலும்பு போன்று காணப்படுகிறது. இந்த கனி ஒரே ஒரு விதை கொண்டது, அதாவது இந்த பகுதி தான் இதிலிருந்து உருவாகும், சூலகத்திலிருந்து உருவாகிறது, எடுத்துக்காட்டு அனகார்டியம். உலர் வெடியா கனியில் அடுத்தது சிறகுடை கனி. இந்த கனியானது ஒரு விதை கொண்ட கனியாகும். இவற்றின் கனி தோல் மெல்லிய இறகு போன்ற அமைப்பாக மாறி விதையை சூழ்ந்து காணப்படுகிறது, எடுத்துக்காட்டு எசர். தளர் உரை வெடியா கனி. இக்கனிகள் இரண்டு சூலக இலைகள் இணைந்து ஓரறை கொண்ட மேல்மட்ட சூலக பையிலிருந்து உருவாகிறது. சூலக இலைகள் இரண்டு ஆனால் அறை ஒன்று. இவற்றில் கனித்தோல் தளர்வாக விதைகளை சூழ்ந்து
காணப்படுகிறது. அதனால்தான் தளர் உரை வெடியாக்கனி என்கிறோம். எடுத்துக்காட்டு கீனோபோடியா. அடுத்ததாக பிளவுரு கனிகள். பிளவுரு கனிகள் வெடிக்கனிக்கும் வெடியாக்கனிக்கும் இடைப்பட்ட வகையாகும். இவ்வகை கனிகள் வெடிக்காமல் பல பகுதிகளாக பிளவுற்று பிரிகின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்றல்லது பல விதைகளை பெற்றிருக்கும். இதன் வகைகள் இரு சூலக பிளவுரு கனி, பல் சூலக பிளவுரு கனி, விதையிடை பிரிக்கனி, மூவரை பிரிக்கனி. முதலில் இரு சூலக பிளவுரு கனி. இவ்வகை கனி இரண்டு அறை கொண்ட கீழ்மட்ட சூலக பையின் இணைந்த இரு சூலக இலை சூலகத்திலிருந்து உருவாகிறது. சூலக இலையும் இரண்டு, அறையும் இரண்டு. இந்த கனியானது இரண்டு பகுதிகளாக பிரிகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதை இருக்கும். இதற்கு மெரிக்கார்ப்புகள் என்று பெயர். எடுத்துக்காட்டு கொத்தமல்லி, கேரட். பல் சூலக பிளவுரு கனி. இக்கனி இரண்டு சூலக இலைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சூலக இலைகள் இணைந்து உருவாகிறது. மேல்மட்ட சூலக பையிலிருந்து உருவாகிறது. ஆசிமம் தாவரம் அதாவது துளசியில இரண்டு சூலக இலைகள் தான் இருக்கும். அபுட்டிலான நிறைய சூலக இலைகள் இருக்கும். ஸோ அந்த சூலக இலைகளுக்கு ஏற்ப அந்த கனியானது பிரிகிறது. இரண்டு சூலக இலைகள் இணைந்த பகுதி நான்கு பகுதிகளாக பிரிகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விதை இருக்கும். ஒவ்வொரு பிரிவிற்கும் அதாவது பிளவுறும் பகுதி என்ன சொல்றோம்னா மெரிக்கார். விதையிடை பிரிக்கனி. இக்கனி ஓரறை கொண்ட ஒரு சூலகையில் ஒரு சூலக இலையிலிருந்து தான் உருவாகிறது. அறையும் ஒன்று தான். ஆனால் அந்த இது இங்கே ஒரு விதை இருக்கும், இந்த பகுதியில் ஒரு விதை இருக்கும். இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் இடையே என்ன இருக்குன்னா ஒரு குறுக்கங்கள் காணப்படுகிறது. ஸோ இந்த பகுதி இந்த குறுக்கங்கள் இருக்கிற பகுதி பிரிகிறது. ஸோ கனி முதிரும் போது ஒரு விதை கொண்ட பல வெடிக்காத தனிப்பகுதிகளாக பிரிக்கிறது. இது எனது மைமோசா. இது தவிர புளி, புளியிலே நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். மூவரை பிரிக்கனி. இந்த கனியானது மூன்று அறைகளை கொண்ட மேல்மட்ட சூலக பையின் இணைந்த மூன்று சூலக இலை சூலகத்திலிருந்து உருவாகிறது. அதாவது மூன்று சூலக இலை சூலகத்திலிருந்து உருவாகிறது. அறைகளும் மூன்று. அதனால் அந்த கனியிலும் மூன்று அறைகள் காணப்படும். இந்த கனியானது முதிர்ச்சி அடையும் போது ஒரு விதை கொண்ட அதாவது ஒவ்வொரு அறையும் தனித்தனியாக பிரிகிறது. எடுத்துக்காட்டு ரெசினஸ். ரெசினஸ்னா ஆமணக்கு. இது தவிர ரப்பர் மூவரை பிரிகனிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக திரள்கனி மற்றும் கூட்டுக்கனி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.